வணக்கம் மக்களே, நான் மாமா ஜாக்சன். இந்த வீடியோல நம்ம வந்து ஏப்ரல் 12-18 ஓட கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் பார்க்க போறோம். உங்களுக்கே தெரியும், மண்டே நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் லீவு, அதுக்கு பதிலாக வீக்கெண்ட் வீக்லி வீக்லி அந்த குவிஸ் வந்து மண்டே இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ டமால் டமால் டமால்னு போக போறோம், சரியா? டமால் டமால் மீன்ஸ் பொறுமையா தான் உங்க ஆன்சர் டமால் டமால்னு இருக்கணும். 120 க்வெஸ்சன் பார்க்க போறோம். வேற பாயிண்ட் ஆஃப் வியூல நான் உங்களுக்கு டீச் பண்ண மாதிரி க்வெஸ்சன் இருக்காது, ஒரு வேற ஒரு வெப்சைட்ல இருந்து எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு வேற ஆங்கிள் இருக்கும், சரியா? நான் சொல்லி கொடுத்தது வந்து ஒரு ஆங்கிள் சொல்லி கொடுத்துருப்பேன், வேற ஆங்கிள் க்வெஸ்சன் கேட்டிருப்பாங்க. உங்களால இதுக்கும் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்றத பாத்துக்கங்க, சரியா? கிட்டத்தட்ட 120 க்வெஸ்சன் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ 120 க்வெஸ்சன் முடிஞ்சோடனே நீங்க போகணும், கண்டிப்பா உங்களால எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ண முடியும், ஏன்னா நான் சொல்லி கொடுத்துருக்கேன், நம்புறேன் உங்களை, சரியா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா வந்து வீடியோ கோர்ஸ் ஆஃபர் கொடுத்துருக்கோம் 599க்கு, ஓகேவா? 599 ஆஃபர் வந்து இந்த லாக்டவுன் பீரியட் கொடுத்துருக்கோம். வேணா crackwithjack.com நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? யூடியூப் ப்ராப்ளமா தான் இருக்கு, லைவ் கவுண்ட் காட்டாது. நமக்கு லைவ் கவுண்ட்டை நீங்க பார்க்காதீங்க, கொஸ்டின்ஸை மட்டும் பாருங்க, போயிடலாமா? ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி, நேம் த இந்தியன் மினிஸ்ட்ரி விச் ஹாஸ் லான்ச்ட் பாரத் பதே ஆன்லைன் கேம்பெயின். ஸோ உங்களுக்கான ஆன்சர் என்ன? ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் டெவலப்மெண்ட், HRD மினிஸ்ட்ரி தான் இதை லான்ச் பண்ணாங்க. அடுத்து, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ஹாஸ் அப்ரூவ் டு யூஸ் டயக்னோஸ்டிக் மெடிசன் ஆஃப் விச் டிசீஸ் டு கொரோனா வைரஸ். இது ஒரு புது விதமான கொஸ்டின், நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, நம்ம இது நடத்தல. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ICMR வந்து ஒரு டிபி, அந்த டிபி மெஷின் வந்து அந்த கொரோனா வைரஸ் இதுக்காக ட்ரீட் பண்ணுறதுக்கு அந்த டயக்னோஸ்டிக் மெடிசனை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? அது எதிர்க்குரிய மெடிசன் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டியூபர்க்லோசிஸ்க்கானது அப்படின்றத உங்களுக்கான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், கவர்மெண்ட் ஹாஸ் அப்ரூவ்டு எக்ஸ்கிராஷியா காம்பன்சேஷன் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஃபார் குட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எம்ப்ளாயீஸ். எஃப்சி கம்ஸ் அண்டர் கன்சியூமர் அஃபேர்ஸ் ஃபுட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மினிஸ்ட்ரி, ஹூ இஸ் த பிரசன்ட் மினிஸ்டர் ஃபார் த சேம்? கன்சியூமர் அஃபேர்ஸ் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் மினிஸ்ட்ரியோட மினிஸ்ட்ரி யாரு? ஸோ இதுவுமே ஒரு புது நியூஸ் தான் மக்களே, இதை பற்றி நான் லைட்டாக சொல்லிடுறேன். எஃப்சிஐயில் வேலை பார்க்குற எம்ப்ளாயி இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து கொரோனா பீரியடில் வந்து அவங்க ஃபுட் டெலிவரி பண்ணுறதுல தான் வந்து ஏதாவது ஆபத்துகள் வந்தா, சரியா? ஃபுட் ப்ராடக்ட்லாம் டெலிவரி பண்ணுறதுல ஏதாவது ஆபத்துகள் வந்தால் அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க, எவ்வளோன்றதை கீழே கொடுத்துருக்காங்க. கொரோனா இன்ஃபெக்ஷன் ஆகி டியூட்டி ஆன் டியூட்டியில் எஃப்சிஐயில் இருக்கும் போது யாராவது இறந்து போயிட்டாங்க, அவங்க காம்பன்சேஷன் வந்து 15 lakh கான்ட்ராக்சுவல் லேபருக்கு கொடுக்குறாங்க, சரியா? சாரி, எஃப்சிஐ லேபருக்கு 15 lakh, கான்ட்ராக்டாக வந்து அவங்க ஒர்க் பண்ணுறவங்களுக்கு 10 lakh, ஆஃபீஸர் கேட்டகரி 1 ஆஃபீஸருக்கு 35 lakh, கேட்டகரி 2க்கு 30 lakh. இது வந்து ஒரு புது நியூஸ் நம்ம சேனல் இருந்து உங்களுக்கு சொல்கிறேன், ஓகே? இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு மிஸ் பண்ணியிருப்பேன், அதை இப்போ கவர் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், வாட் இஸ் த அன்எம்ப்ளாய்மெண்ட்? ஸோ இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு ராம் விலாஸ் பஸ்வான். அடுத்த கேள்வி, வாட் இஸ் த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன் இந்தியா டூரிங் March 32, April 5? இது நடத்தியிருக்கேன் CMIE டேட்டா படி, அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா எவ்வளோ? ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து 23.4%. அடுத்த கேள்வி, கேண்ட்ரியா பந்தர் ஹாஸ் டேக்கன் இனிஷியேட்டிவ் ஆஃப் ப்ரொவைடிங் எசென்சியல் கிட். கேண்ட்ரியா பந்தர் எசென்சியல் கிட் கொடுத்தாங்களே, சரியா, நீடி ஃபேமிலிஸ்க்கு, எதற்கு கீழே கேண்ட்ரியா பந்தர் வருது? ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங். அடுத்த கேள்வி, நேம் த ரயில்வே ஸ்டேஷன் விச் விஸ் ஃபர்ஸ்ட் இன் இந்தியன் ரயில்வே டு இன்ஸ்டால் சானிடைசேஷன் டனல். ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நான் கூட கலாய்ச்சேன், என்னடா ஆளே இல்லாத எதுக்குடா பில்லு, சரியா? ஸோ சானிடைசேஷன் டனல் எந்த ரயில்வே ஸ்டேஷன்? ஸோ உங்களுக்கான ஆன்சர் அகமதாபாத் ரயில்வே ஸ்டேஷன் மக்களே. அடுத்து, நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் ஹாஸ் லான்ச் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஹெல்ப்லைன்ஸ் ஃபார் உமன், NCWோட ஹெட் குவார்டர்ஸ் என்ன? NCWோட ஹெட் குவார்டர்ஸ். ஸோ உங்களுக்கான பதில் பார்த்தீங்கன்னா வந்து நியூ டெல்லி, ஓகே? உங்களுக்கான பதில் நியூ டெல்லி. ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி, யுனைடெட் நேஷன் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் சைன்ட் MOU வித் ஜெய்ப்பூர் பேஸ்டு கன்சியூமர் யூனிட்டி ட்ரஸ்ட் சொசைட்டி டு கவுண்டர் எக்கனாமிக் இம்பாக்ட் ஆஃப் COVID-19, சரியா? அந்த எக்கனாமிக் கிரைசிஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறதுக்காண்டி UNIDO ஜெய்ப்பூர் பேஸ்டு CUTSோட வந்து ஒரு MOU போட்டாங்க, சரியா? UNIDOட ஹெட் குவார்டர்ஸ், UNIDOட ஹெட் குவார்டர்ஸ் உங்களுக்கான பதில்.
ஸோ உங்களுக்கான ஆன்சர் வியனா. ஸோ அடுத்த கேள்வி, நேம் த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் விச் ஹாஸ் லான்ச் டிஜிட்டல் பேங்கிங் பிளாட்ஃபார்ம் நேம்டு டிஜிஜென். டிஜிஜென் யார் லான்ச் பண்ணா? டிஜிஜென் யார் லான்ச் பண்ணா? ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். அடுத்த கேள்வி, வாட் இஸ் த ஏடிபி அஸ்யூர்டு சப்போர்ட் பேக்கேஜ் டு இந்தியா? ஏடிபி இந்தியாவுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்க? ஸோ உங்களுக்கு க்ளூ கூட சொன்னேன். ஸோ உங்களுக்கான பதில் பார்த்தீங்கன்னா 2.2 பில்லியன். அடுத்தது, வாட் இஸ் த ஃபிஸ்கல் டெஃபிசிட் ஆஃப் இந்தியா இன் ஃபெப்ரவரி 2020 ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா? ஃபிஸ்கல் டெஃபிசிட் எவ்வளோ இன் டேம் பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கான பதில் 5.07% ஃபிஸ்கல் டெஃபிசிட்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த கேள்வி, நேம் த பர்சன் ஹூ ஹாஸ் ரீஅப்பாயின்ட் அஸ் எம்டிஎன்சி ஆஃப் கர்நாடகா பேங்க் ஃபார் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ். ஸோ டமால்னு பார்த்தோன்னே பதில் தெரியணும். உங்களுக்கான ஆன்சர் மகாபலீஸ்வரா எம்எஸ். அடுத்து, நேம் த இந்தியன் ஃபார்மர் ஆர்பிஐ கவர்னர் ஹூ ஹாஸ் பின் பார்ட் ஆஃப் ஐஎம்எஃப் 12 மெம்பர் எக்ஸ்டர்னல் அட்வைசரி குரூப். ஸோ இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் மக்களே. உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரகுராம் ராஜன். டமால் டமால்னு மக்கள் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கீங்க, சூப்பர், வேற லெவல், சரியா? ஸோ அடுத்து, த யூனியன் மினிஸ்டர் ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் அண்ட் ஸ்டீல் இஸ் த இந்தியன் டெலிகேட் இன் G20 எக்ஸ்ட்ராடினரி எனர்ஜி மினிஸ்டர் விர்ச்சுவல் மீட்டிங், சரியா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூனியன் மினிஸ்டர் ஆஃப் பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் அண்ட் ஸ்டீல் தான் வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. அந்த மினிஸ்டர் யார் பதில சொல்லி போய்கிட்டே இருங்க, சரியா? ஸோ உங்களுக்கான பதில் பார்த்தீங்கன்னா வந்து தர்மேந்திர பிரதான். அடுத்த கேள்வி, நேம் த இன்ஸ்டியூட் அண்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி விச் டெவலப்டு டிஸ்இன்ஃபெக்ஷன் கேட்வே அண்ட் ஃபேஸ் மாஸ்க் டிஸ்போசல் பின். இது ஒரு புது கொஸ்டின், நம்ம இதை டீச் பண்ணல, புது கொஸ்டின் லேர்ன் பண்ணிக்க போறீங்க. ஒன்றுமே இல்லை, டிஸ்இன்ஃபெக்ஷன் கேட்வே, ஒரு கேட்வே. நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள மதுரைக்குள்ளாம் போகணும்னா ஒரு கேட்வேல அப்படியே செக் பண்ணுறதுக்குலாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கேட்வே டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. உள்ளே போயிட்டு வெளியிருந்தாலே உங்களுக்கு வந்து அப்படியே சானிடைஸ் பண்ணி உங்கள் வைரஸ்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுரும். அந்த மாதிரி ஒரு டிஸ்போசல் பின் ஃபேஸ் மாஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் ஸ்ரீ சித்ரா திருநல் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இவங்க தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஓகே? ஸோ அடுத்த கேள்வி, அலாங் வித் விச் இன்ஸ்டியூட் ஆஃப் எய்ம்ஸ் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் ஹாஸ் டெவலப் ஃபஸ்ட்டு ரிமோட் ஹெல்த் மானிட்டரிங் சிஸ்டம்? ஃபஸ்ட்டு ரிமோட் ஹெல்த் மானிட்டரிங் சிஸ்டம் வந்து யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணா? உங்களுக்கான பதில் பார்த்திங்கன்னா வந்து எய்ம்ஸ், சரியா? ரிஷிகேஷ். இவங்க தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு ரிமோட் ஹெல்த் மானிட்டரிங் சிஸ்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. கிளியர் ஆகாதுக்குமே. ஸோ அடுத்த கேள்வி, த சயின்டிஸ்ட் ஆஃப் விச் ஸ்பேஸ் ஏஜென்சி ஹேஷ் மெஷர்டு வின் ஸ்பீட் ஆஃப் ப்ரௌன் டவர்ஃப், சரியா? ப்ரௌன் டவர்ஃப், இதை வந்து ஃபெயிலிங் ஸ்டார்ன்னு கூட சொல்லுவாங்க. இதோட விண்ட் ஸ்பீடை வந்து மெஷர் பண்ணிக்காங்க, சரியா? இதோட வின் ஸ்பீடை வந்து மெஷர் பண்ணிக்காங்க, சரியா? எந்த ஏஜென்சி மெஷர் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கான பதில், உங்களுக்கான பதில் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், நாசா தான் வந்து இதை மெஷர் பண்ணியிருக்காங்க. அடுத்து, த ரிசர்ச்சர்ஸ் ஆஃப் விச் இன்ஸ்டியூட் ஹாஸ் டெவலப்டு டிஜிட்டல் ஸ்டெதஸ்கோப்? டிஜிட்டல் ஸ்டெதஸ்கோப்னு பார்த்தோன்னே உங்கள் மைண்டுக்கு வருவது உங்கள் ஆன்சர் ஐஐடி பாம்பே. அடுத்த கேள்வி, வித் விச் ஸ்மார்ட் போன் கம்பெனி கூகுள் டைப் டு கிரியேட் கொரோனா வைரஸ் கான்ட்ராக்ட் ட்ரேசிங் டெக்னாலஜி? ட்ரேசிங் டெக்னாலஜின்னு ஒன்று பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? கூகுள்னு சொல்லியிருக்கோம், அது யாரோட சேர்ந்து? உங்களுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட சேர்ந்து. ஸோ அடுத்த கேள்வி, சாந்தி ஹிரானந்த் ஹூ பாஸ்ட் அவே ரீசன்ட்லி, சரியா? இவங்க யார்? சாந்தி எப்போ கிடைக்கும்? உங்களுக்கான பதில் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் சிங்கர், சரியா? அடுத்து, ஜிம்பாபுவேயன் கிரிக்கெட்டர் ஜாக்கி டு ப்ரீஸ் ரீசன்ட்லி பிளேடு ஃபார் விச் நேஷன்? எந்த நாட்டுக்காண்ட இந்த ஜாக்கி விளாண்டாரு? ஸோ உங்களுக்கான பதில் சவுத் ஆப்பிரிக்கா. அடுத்த கேள்வி, வென் த நேஷனல் சேஃப் மதர்ஹுட் டே? என்னைக்கு நேஷனல் சேஃப் மதர்ஹுட் டே? டமால் டமால் கமெண்ட் பண்ணுறீங்க மக்களே, வேற்றுகிற வாசிகளாக இருப்பீங்க நினைக்கிறேன் எல்லாருமே, சூப்பர், வேற லெவல், போட்டுக்கிட்டே இருக்கீங்க கமெண்டை, வேற லெவல். ஸோ உங்களுக்கான பதில் வந்து April 11. அடுத்த கேள்வி, நேம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் விச் கெட் இந்தியன் ஸ்டேட் விச் கெட் ICMR அப்ரூவல் டு கண்டக்ட் கிளினிக்கல் ட்ரையல் ஆஃப் பிளாஸ்மா தெரப்பி ட்ரீட்மெண்ட் ஃபார் COVID-19. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து கொரோனா காண்டி வந்து பிளாஸ்மா தெரமி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி ஐசிஎம்ஆர்ட்ட அப்ரூவல் வாங்கின ஸ்டேட்மெண்ட் யார்? இதுவும் ஒரு புது விதமான கேள்வி தான், நம்ம இதை டீச் பண்ணும் போது பார்க்கல கரெக்டாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாக்காரங்க. இந்த தெரப்பி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேரளாக்காரங்க, ஐசிஎம்ஆர்ட்ட வாங்கியிருக்காங்க, கிளியரா? ஸோ ஐசிஎம்ஆர் பற்றி ரீசன்ட் நியூஸாக இதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து, விச் ஆர்கனைசேஷன் ஆர்கனைஸ் பிரேக் த கொரோனா செயின்? பிரேக் த கொரோனா செயின் அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு எந்த ஆர்கனைசேஷன் ஞாபகத்துக்கு வரணும்? உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இஃப்கோ. ஸோ அடுத்த கேள்வி, நேம் த இந்தியன் ஸ்டேட் விச் ஹாஸ் லான்ச்சு ஃபுட் பேங்க் இனிஷியேட்டிவ் வித் தீம் ஆஃப் ஹெல்ப் என் ஹங்கர் டுடே
ஃபார் புவர் அண்ட் நீடி பீப்புள். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு குவிஸ் அட்டன் பண்ணலனா வேஸ்ட். குவிஸ்லேயும் நம்ம நிறையா விஷயம் சொல்லுவோம். ஃபுட் பேங்க், மணிப்பூர் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு தீம் இருக்கு, ஹெல்ப் எண்ட் ஹங்கர் டுடே அப்படின்னு சொல்லி. இதை கேட்டால் என்ன பண்ணுவீங்க? இதை நம்ம அதில் மிஸ் பண்ணாலும் குவிஸில் கவர் பண்ணிடுவோம். ஸோ வந்துருங்க எல்லாருமே. அடுத்து, நேம் த பிரைவேட் செக்டார் பேங்க் விச் ஹாஸ் எக்ஸ்டெண்டட் த பேங்க் அஷூரன்ஸ் ஃபார் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் ஃபார் 5 more years. உங்களுக்கே தெரியும் சரியா? ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா வந்து எஸ் பேங்க்கும் மேக்ஸும் தான் சேர்ந்து 5 year எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த பேங்க் அஷூரன்ஸை. ஸோ அடுத்த கேள்வி மக்களே, ஆஸ் பர் சவுத் ஏஷியா எக்கனாமிக் ஃபோக்கஸ் த கர்சரி பிளெஸ்ஸிங் பப்ளிக் பேங்க் ரிப்போர்ட், இந்தியன் எக்கனாமி வில் க்ரோ அட் 1.5 to 2.8% ஃபார் ஃபினான்சியல் 21. இதை சொன்னது, இதை ரிலீஸ் பண்ணது எந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணது எந்த ஆர்கனைசேஷன் கேட்குறாங்க. டமால்னு தட்டி விட்டு போய்கிட்டே இருக்க ஆன்சரை. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க். வேர்ல்டு பேங்க் தான் அதை சொல்லியிருக்காங்க இந்த க்ரோத் ரேட்டை. ஓகே, ஸோ அடுத்த கேள்வி, நேம் த பாலிவுட் ஆக்ட்ரஸ் ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்ட் அஸ் த பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் JBL. JBL-னா யாருன்னு உங்களுக்கே தெரியும், நீங்களே டபால்னு கமெண்ட் போட்டுருவீங்க. அவங்க ஒரு அழகான பெண்மணி வேற. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சாரா அலிகான். ஸோ அடுத்த கேள்வி, த வேர்ல்டு ஹெமோபிலா டே இஸ் செலிப்ரேட்டட் ஆனுவலி ஆன் April 17. அதோட தீம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதோட தீம் என்ன? ஹெமோபிலா டே தீம், இதுக்கான தீம் என்ன? இதுக்கான தீம் டமால்னு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கெட் பிளஸ் இன்வால்வ்டு, இதுதான் இதோட தீம். மக்கள் எல்லாருக்குமே தெரியும். மக்களே உண்மையிலேயே சொல்கிறேன், அப்படியே எனக்கு கண்ணெல்லாம் கலங்கு நீங்கள் வந்து ஆன்சர் போடுறத பார்த்து. ஏன்னா வந்து உண்மையிலேயே நான் இந்த மாதிரி பார்த்ததில்லை. எப்பயுமே வந்து கமெண்டு போய்கிட்டே இருக்கும், எனக்கும் தெரியும். என்னால் இப்போ பார்க்கக்கூட முடியல. சாரா அலிகான் ஒரு 50 பேர்கிட்ட போட்டிங்கயா சாரா அலிகான்னு. ஸோ அவ்வளோ ஒரு ஒரு ஆனந்த கண்ணீர் மாதிரி எனக்கு வருது. ரொம்ப ரொம்ப நன்றி இவளை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்த க்வெஸ்சன் போவோம். வென் வாஸ் த வேர்ல்டு ஆர்ட் டே? ஆர்ட் டே என்னைக்கு? ஆர்ட் டே, ஆர்ட் டே. ஸோ உங்களுக்கான ஆன்சர் April 15. அடுத்த கேள்வி மக்களே, அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா வந்து, நேம் த பர்சன் ஹூ ஹெட்ஸ் த 7-member கமிட்டி ஃபார்ம்டு பை UGC. ஸ்பீடாக போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றிக்கலாம் மக்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தான் ஸ்லோவாக போங்கன்னீங்க. ஸோ லைட்டாக ஸ்லோ பண்ண, ஸோ போய்க்கலாம். 7-member கமிட்டி UGCன்னு ஒன்று போட்டாங்க தெரியுமா, இந்த எக்ஸாமினேஷன்காண்டி, COVID-19காண்டி ஸ்கூல் எக்ஸாமினேஷன்லாம் பார்த்துக்கிறதுக்காண்டி ஒன்று போட்டாங்க சரியா? ஸோ இது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்டாக போட்டுக்கிறது ஆர்சி குஹார். நம்ம இந்த ஹெட்டை பற்றி பார்க்கல, யூஜிசி கமிட்டி ஒன்று போட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். 7-member கமிட்டி ஹெட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்சி குஹார். அதை வந்து நம்ம குவிஸில் கற்றுக்கிறோம், புரியுதா உங்களுக்கு? குவிஸ் மிஸ் பண்ணிடக்கூடாது. அடுத்து, நேம் த பர்சன் ஹூ ஹெட்ஸ் த 25-member டெவலப்மெண்ட் கவுன்சில் கன்ஸ்டியூட்டட் பை DPIIT அண்டர் காமர்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஃபார் பல் பேப்பர் அண்ட் அலைடு இண்டஸ்ட்ரீஸ். இதுக்காண்டி வந்து 25 member கொண்ட ஒரு கவுன்சில் ஒன்று போட்டிருக்காங்க சரியா? இதுக்கு வந்து ஹெட் யாருன்னு கேட்காங்க, உங்களுக்கான ஆன்சர் AS Mehta சரியா? AS Mehta. அடுத்து, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் விச் கண்ட்ரி ஹாஸ் பாட் 1.01% ஸ்டாக்? 101 HDFC-க்கு யார் கொடுப்பா? ஸோ உங்களுக்கான பதில் பார்த்தீங்கன்னா வந்து பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் சைனா. சைனாவோட சென்ட்ரல் பேங்க் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி, நேம் த இந்தியன் மினிஸ்ட்ரி இச் ஹாஸ் லான்ச் வெப் போர்ட்டல் நேம் யுக்தி. யுக்தி உங்களுக்கே தெரியும், யுக்தி. இது எது சம்மந்தப்பட்டது? எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டதா, IT ஃபீல்ட் சம்மந்தப்பட்டதா? ஸோ அப்படி மைண்டில் கணிக்கணும், உங்களுக்கு ஆன்சர் தெரியலனாலும். உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா HRD சரியா? HRD மினிஸ்ட்ரிக்கு தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்த கேள்வி, அட்டல் இன்னோவேஷன் மிஷன், நித்தி ஆயோக், நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர் சரியா? இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொலாப் கேட் அப்படின்னு ஒன்று வந்து லான்ச் பண்ணாங்க ATL லைப்ரரிஸ்லாம். CEO ஆஃப் நித்தி ஆயோக் கண்டிப்பாக எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு ஆன்சர் தான், டமால்னு போட்டுறேன். ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து அமிதாப் காந்த் தரம், அமிதாப் காந்த். ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஹஸ் ஃபண்டட் விச் ஸ்டார்ட் அப் டு டெவலப் இம்யூனோ டயக்னாஸ்டிக் கிட் அண்ட் ஆக்டிவ் வைரஸும் வேக்சின் ஃபார் COVID-19. இது ஒரு புது க்வெஸ்சன். COVID-19 காண்டி இம்யூனோ டயக்னாஸ்டிக் கிட்டும் வைரஸும் அண்ட் ஆக்டிவ் வைரஸும் வேக்சினும் ஒன்று COVID-19 ரெடி பண்ணுறாங்க. இது எந்த ஒரு கம்பெனி அப்படின்றத போடுது. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சீக்ஃபுல் பயோசொல்யூஷன். சீகுல் பயோசொல்யூஷனா? சீகுல் பயோசொல்யூஷன். ஓகே, ஸோ அடுத்த கேள்வி, பயோனியா? சீகுல், சீகுல் மக்களே, பயோனி இல்லை, சீகுல், சீகுல். ஸோ அடுத்து, வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் சரத்கமல் இன் ITTF? வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் சரத்கமல் இன் ITTF? உங்களுக்கான ஆன்சர்,
ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நேத்தா சொல்லி கொடுத்தேன் 31 உங்களுக்கான ஆன்சர் 31. ஸோ அடுத்த கேள்வி, நேம் த கண்ட்ரி விச் இஸ் கோயிங் டு ஹோஸ்ட் ஏசியன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப். மக்களை இந்த கேள்வி ஒரு புது கேள்வி, நான் தான் புது கேள்வின்னு சொல்லிட்டேன். நிறைய பேர் பயோனி பயோனின்னு கமெண்ட் போடுறீங்க. பயோனி கான்செப்ட் வேற, அது ஹைதராபாத் பேஸ்ட் கம்பெனி, வேற பார்த்தாது சரியா. ஸோ நேம் த கண்ட்ரி கோயிங் டு ஹோஸ்ட், இதுவும் புது கேள்வி. ஏசியன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பை வந்து யார் வந்து பண்ண போகிறாங்க 2020ல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா தான் வந்து இதை ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, இந்தியா தான் இதை ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. அடுத்த கேள்வி, ஃபிலிம் மேக்கர் நோபுஹிகோ ஒபாயாஷி ஹூ ரீசன்ட்லி பாஸ்டவே, இவங்க வந்து எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க? ஸோ உங்களுக்கு தான் ஆன்சர். எஸ்அப்பா, இங்கே பாருங்களேன், ஜப்பான் சரியா, ஜப்பான். அடுத்த கேள்வி, ஸ்டெர்லிங் கிராஃப்ட் மோஸ் மாஸ்ன்னு சொல்லி கொடுத்தேன். மாஸ்னாலே உங்களுக்கு யார் ஞாபகம் வரும்னு சொல்லி கொடுத்தேன். மாஸ்னாலே எந்த ஸ்போர்ட்ஸ்னு உங்களுக்கு ஞாபகம் வரும் சரியா? மாஸ்னாலே உங்களுக்கு எந்த ஸ்போர்ட்ஸ்? ஸோ உங்களுக்கான பதில், ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மோட்டர் ஸ்போர்ட், மோட்டர் ஸ்போர்ட் தான் உங்களுக்கான ஆன்சர் சரியா. அடுத்து, அசோக் ஹச் தேசாய் ரீசன்ட்லி பாஸ்ட் அவே சரியா, விச் அமங் த ஃபாலோயிங் போஸ்ட் ஜூரிங் இஸ் லைஃப், அவங்க என்னவா சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அசோக் ஹச் தேசாய் அப்படின்றவங்க? உங்களுக்கான பதில், உங்களுக்கான பதில் பார்த்தீங்கன்னா வந்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. வேற லெவல் மக்களே, வேற லெவல் பண்றீங்க, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. அடுத்த கேள்வி, இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் வாஸ் அப்சர்வ் ஆனுவலி, இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் அப்சர்வ் ஆனுவலி. ஸோ உங்களுக்கான பதில் April 12. ஓகே, அடுத்து, வென் வாஸ் த நேஷனல் பெட் டே, பெட் டே எப்போ, நேஷனல் பெட் டே என்னைக்கு, நேஷனல் பெட் டே? ஸோ உங்களுக்கான பதில் பார்த்தீங்கன்னா வந்து April 11. ஓகேயா, ஸோ வேற லெவல் ஆன்சர் பண்றீங்க எல்லாமே, சூப்பர். ஸோ அடுத்து போயிடலாம், அக்ரிகல்ச்சரல் ஆன்லைன் ட்ரேடிங் போர்ட்டல் இநாம் வாஸ் கம்ப்ளீட்டட் 4 இயர்ஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன், நேம் த லீட் ஏஜென்சி விச் இம்ப்ளிமெண்ட்ஸ் த போர்ட்டல் அண்டர் ஏஜிஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மல் வெல்ஃபேர். எந்த ஏஜென்சி வந்து இதை டெவலப் பண்ணாங்க இந்த போர்ட்டலை? ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக கற்றுக்கிறோம், அன்னைக்கு மிஸ் பண்ணாலுமே மிஸ் வைக்கும் போது உங்களுக்கு புதுசாக சொல்லி கொடுத்துருவோம் எல்லாமே. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர், ஸ்மால் ஃபார்மர் அக்ரி பிஸ்னஸ் கன்சோர்டியம். ஓகே, ஸோ இதுதான் ஆன்சர் உங்களுக்கு, அவங்க தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. அடுத்து, வாட் இஸ் த தீம் ஆஃப் இன்டர்நேஷனல் டே ஃபார் மோனுமெண்ட்ஸ் அண்ட் சைட்ஸ் செலிப்ரேட்டட் ஆனுவலி ஆன் 18th April? சரியா, இதுக்கான தீம் என்ன, வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டேக்கு தீம் என்ன? டமால் டமால் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து ஷேர்டு கல்ச்சர், ஷேர்டு ஹெரிட்டேஜ், ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, ஸோ அடுத்த கேள்வி, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் ஹாஸ் டைட்டன் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் இம்போர்ட் ஆன் டிஃபைன்டு பாம் ஆயில். மக்களே, இதுவும் ஒரு புதுசான குவஸ்டின், நம்ம இதை பார்க்கவே இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிஜிஎஃப்டி ஆர், அந்த ஃபாரின் ட்ரேட் இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, ரீஃபைன் பண்ணப்பட்ட பாம் ஆயிலை வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு இவங்க சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்து டைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபாரின் ட்ரேட் எதற்கு கீழே வருதுன்னு, எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு தான் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கான பதில் பார்த்தீங்கன்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. அடுத்த கேள்வி, த நியூ கிரீன் வைப்பர் பிட், த நியூ கிரீன் வைப்பர் பிட் இன் விச் இந்தியன் ஸ்டேட் ஆஸ் நேம்டு சலசர் பிட் வைப்பர் சரியா, ஆஃப்டர் சலசர் சித்ரின் ஃபிக்ஷனல் கேரக்டர் இன் ஹாரி பாட்டர், இந்த வைப்பர் பிட்டு எங்கே கண்டுபிடிச்சாங்க சரியா? ஸோ நீங்கள் கேட்பீங்களே வேற ஆங்கிளில் கொஸ்டின் சொல்லி. ஸோ அதுதான் இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டு எங்கன்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து அருணாச்சல் பிரதேஷ். ஓகே, ஸோ அடுத்த கேள்வி, நேம் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா விச் இனாகிரேட்ஸ் ஆயுர்வேதா அண்ட் அலோபதி. ஆயுர்வேதா அலோபதி மிக்ஸ் பண்ணின்னு உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுத்தேன். ஸோ இது எங்கே அப்படின்றத உங்க கமெண்ட் பண்ணுங்கள், இது எங்கே அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ஸோ உங்களுக்கான பதில் பார்த்தீங்கன்னா கோவா, உங்களுக்கான ஆன்சர். ஸோ அடுத்த கேள்வி, கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி இன் இட்ஸ் ரிப்போர்ட் டைட்டில் எக்ஸிட் ஃப்ரம் லாக்டவுன் எஸ்இஏஐ ஸ்ட்ராட்டஜி, சிஐஐ ஸ்ட்ராட்டஜி சஜஸ்டட் ஃபேஸ் வைஸ் லாக்டவுன், ஹூ இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் சிஐ? இதுவும் ஒரு புது நியூஸ் தான், எக்ஸிட் ஃப்ரம் லாக்டவுன், லாக்டவுன்லேருந்து எக்ஸிட் ஆகணும், எப்படி எப்படி இண்டஸ்ட்ரி இயங்கணும், எந்த இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி சிஐஐ வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சரியா, அவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க லாக்டவுனுக்கு அப்புறமா. ஸோ இதோட பிரசிடென்ட் யாருன்னு கேட்குறாங்க, உங்களுக்கான பதில், டமால் டமால் போட்டு போயிட்டே இருப்போம். உங்களுக்கான பதில் பார்த்தீங்கன்னா வந்து விக்ரமஸ் கிர்லோஸ்கர், விக்ரமஸ் கிர்லோஸ்கர். ஓகே, அடுத்த கேள்வி, அதுக்கு முன்னாடி மக்களே 50 questions, ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் சரியா, ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் மக்கள் எல்லாருக்கும். ஓகேவா, ஒரே ஒரு நிமிஷம் ரெஸ்ட்.
சரியா? என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்பெல்லாம் கொஞ்ச நாளா வந்து சூப்பர் சீரீஸ்ல ரீசனிங் வந்து நம்ம வேற லெவல்ல கொடுக்குறோம் கண்டென்ட். சரியா? சோ இன்னைக்கு நேத்து ஒரு க்வெஸ்சன் பாத்திருப்பீங்க, எல்லாருமே நல்ல ஃபீட்பேக் எல்லாம் கொடுத்திருந்தீங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு க்வெஸ்சன் பார்க்க போறோம், அதை லைட்டா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி அடுத்த க்வெஸ்சன் போயிடுறேன். ஒரு இலைப்பாறுதலுக்கு இந்த ஒரு நிமிஷம் இங்க பாத்தீங்கன்னா வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் வச்சு கொடுத்திருக்காங்க. ஒரு சர்க்குலர் சீட்டிங், அதுலயும் அன்னோன் நம்பர் ஆஃப் பர்சன், சர்க்கம்ஃபரன்ஸ் 180 சொல்லியிருக்காங்க. என்னென்னமோ கொடுத்திருக்காங்க, இதை தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு சால்வ் பண்ணி காட்ட போறேன். சரியா? சரியா? உங்களுக்கு இதை நான் சால்வ் பண்ணி காட்ட போறேன். மக்கள் எல்லாருமே இன்னைக்கு லைவுக்கு 9 மணி ரீசனிங் வாங்க. இந்த கொஸ்டின் ரீசெண்டா ஆலிவ் போர்டா இருக்கட்டும், கிரேடப்பா இருக்கட்டும், டெஸ்ட் புக்கா இருக்கட்டும், நம்ம கிராக் வித் ஜாக்கா இருக்கட்டும், பிஓ லெவல் மெயின்ஸ்ல இந்த மாதிரி சர்க்கம்ஃபரன்ஸ் கொஸ்டின் கொடுக்குறாங்க சர்க்கிள்ல. சரியா? இந்த கொஸ்டின் எல்லாம் எப்படி சல்பியா சால்வ் பண்றது, இது எப்படி ட்ரிக் எல்லாம் யூஸ் பண்ணி சால்வ் பண்றது, சில ட்ரிக் எல்லாம் வந்து உங்களுக்கு 9 மணி லைவ்ல சொல்லி தர போறேன். சரியா? கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டும் சப்போர்ட் பண்ணா பத்தாது, ரீசனிங் தான் கை கொடுக்கும். சரியா? நம்ம ரீசனிங் லெஜெண்ட், பேங்கிங் அவேர்னஸ் லெஜெண்ட், ஆனா நீங்க நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்க வைக்கிறீங்களே. சரியா? சோ நம்ம வந்து சரியா இதை பாத்துருவோம். சோ இப்ப அடுத்து போயிடலாமா? ரெஸ்ட்கள் போதுமா எல்லாத்துக்குமே? எனக்கு எத்தனை பேர் வந்து பாக்குறாங்கன்னே வியூ ஆகல. சோ மக்கள் யாருக்காவது காமிச்சிச்சுன்னா வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சோ டமால் டமால் நான் அடுத்து போயிடுறேன். சரியா? சோ இந்த கொஸ்டின் கொண்டு வரேன்னு காட்டுறதுக்காண்டிதான் இதுல சில விஷயத்தெல்லாம் கட் பண்ணிருக்கேன். சரியா? சில விஷயங்கள் மல்டிபிள் ஆஃப் என்ன நம்பர்ன்றதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா நீங்க அப்படியே பார்த்து போட்டு பார்த்துட்டு போயிருவீங்க, 9 மணிக்கு வரமாட்டீங்க, அதுக்காக தான். சரியா? சோ அடுத்து 51வது கொஸ்டின் டமால் டமால் போயிடலாம். சரியா? இன் ஹவு மெனி பேஸ் சென்சஸ் இந்தியா 21 வில் பி கண்டக்டட். சரியா? How many places on the census India 2021 la vandu conduct aagudhu? Seriya? Conduct aagudhu appdin kekkranga. So ungalkana badhil pathina vandu option E 2. Okay, option E 2. So adutha kelvi, UN has approved 2.5 million to help Vanuatu affected by the cyclone Harold. வாட் இஸ் த கேபிட்டல் அண்ட் கரன்சி ஆஃப் வனாத்து? மக்களே, இது ஒரு புது நியூஸ் மக்கள். என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து சைக்ளோன் ஹராடு, ஒரு மிகப்பெரிய சைக்ளோன் வந்து வனாத்துன்ற ஏரியாவை தாக்கிருச்சு நல்லா. அதுக்காக யூஎன் பாத்தீங்கன்னா வந்து 2.5 மில்லியன் அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க அந்த அஃபெக்ட் ஆன இடத்துக்கு. அந்த சைக்ளோனுக்கு பேர் பாத்தீங்கன்னா ஹரோல்டு. சரியா? எவ்வளவு கொடுக்குறான்னு பாத்தீங்கன்னா 2.5 மில்லியன். அந்த பிளேஸ் பேர் பாத்தீங்கன்னா வனாத்து. சோ இப்ப அதோட கேபிட்டல் கரன்சி நம்ம பார்க்கணும்ல. சரியா? சோ உங்களுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா வந்து போர்ட் விலா அண்ட் வாட்டு, போர்ட் விலா அண்ட் வாட்டு. ஓகே, சோ இதுதான் வந்து கேபிட்டல் அண்ட் வாட்டுன்றது கரன்சி. சோ அடுத்த கேள்வி, ஃபைண்ட் தி ஜியோஸ்பேட்டியல் பிளாட்ஃபார்ம் விச் பிரிப்பேர்ட் அண்ட் மேனேஜிகல் சர்வே ஆஃப் இந்தியா. ஒன்னும் இல்ல மக்களே, ஜியோஸ்பேட்டியல் பிளாட்ஃபார்ம்னு சொல்லி எல்லாத்தையும் இணைக்கிறதுக்காண்டி வந்து ஒரு ஒரு ஆப் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க. அதற்கு பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இது ஒரு புது நியூஸ் தான், நம்ம பார்க்க பார்க்க வந்து ஓனா கத்துக்கிறவே போறோம். சரியா? சோ உங்களுக்கான பதில் பாத்தீங்கன்னா வந்து சாயோக் அப்படின்ற ஜியோஸ்பேட்டியல் பிளாட்ஃபார்ம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கிளியரா? ஓகேயா? சோ அடுத்து, நேம் த கம்பெனி விச் ஹஸ் லான்ச் நியூ விர்ச்சுவல் பிரெய்லி கீபோர்ட். டாக் பேக், டாக் பண்ணா பேக் யார் டாக் பண்ணுவா? சோ உங்களுக்கான பதில போடுங்க டமால் டமால் டமால். சரியா? வேற லெவல்ல போடுறீங்க. சோ ரொம்ப நன்றி மக்களை, இவ்வளவு சப்போர்ட்டுக்கு. உங்களுக்கான பதில் பாத்தீங்கன்னா வந்து கூகுள். சரியா? கூகுள் தான் உங்களுக்கு பதில். அடுத்து, What is the interest rate of RBI new series of sovereign gold bond scheme? சரியா? sovereign gold bond க்கு வந்து interest rate என்னன்னு கேக்குறாங்க. நமால் நமால் போர்டு போயிட்டே இருக்கு. சரியா? சல்பி க்வெஸ்சன் இது உங்களுக்கு. சோ உங்களுக்கு டீச் பண்ணிருக்கேன். சோ உங்களுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 2.5%. அடுத்து, வாட் இஸ் த ரீட்டெயில் இன்ஃபிளேஷன் ரேட் ஆஃப் த மந்த் ஆஃப் த மார்ச் 2020 ஆஸ் பர் நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ். அதாவது NSO நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் வந்து மார்ச் மந்தோட இன்ஃபிளேஷன் ரேட் பர்சன்டேஜ் வந்து இந்தியாவில் இவ்வளோ இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான பதில் டமால்னு தட்டுங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து 5.91%. கிளியர் எல்லாத்துக்குமே? ஸோ அடுத்த கேள்வி, நொமுரா ஹாஸ் ப்ரொஜெக்டட் டவுன்வார்ட் ரிவிஷன் பை 6.1% ஃபார் இந்தியன் அகானமி இந்த ஏப்ரல் டு ஜூன் குவார்டர். சரியா? நொமுரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இந்தியன் எக்கனாமிக் 6.1% அப்படின்னு சொல்லி. இந்த நொமுரா புரோக்கரேஜ் ஏஜென்சி எந்த கண்ட்ரியோட புரோக்கரேஜ் ஏஜென்சி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜப்பான். அதுக்கிலே முன்னாடி ஆன்சர் இருந்திருக்கும் போல நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கீங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜப்பான். தரமாக போடுறீங்க எல்லாருமே. ஸோ அடுத்ததுக்கும் தரமாக போடுறீங்களான்னு பார்ப்போம். வாட் இஸ் த பேங்க் ரேட் க்ரோத் ஆஃப் இந்தியா ஃபினான்ஷியல் இயர் 20க்கு? ஆர்பிஐ டேட்டா படி பேங்க் ரேட் க்ரோத் எவ்வளோ அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. பேங்க் ரேட் க்ரோத் ஆஃப் இந்தியா
சரியா? பேங்க் ரேட் க்ரோத் ஆஃப் இந்தியா ஃபினான்சியல் 20ல ஆர்பிஐ எவ்வளோன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கான பதில் பார்த்தீங்கன்னா 6.414% அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி புது நியூஸ் சொல்லும் போதெல்லாம் அந்த பெர்சன்டேஜை எழுதி வச்சுக்கோங்க பென்சில் எதுலையாவது. சரியா? ஸோ அடுத்து ஹவு மெனி இந்தியன் அமெரிக்கன் ஹாஸ் பின் அவார்ட் இந்த குகன்ஹம் ஃபெல்லோஷிப், குகன்ஹம் ஃபெல்லோஷிப்பில் வந்து எத்தனை பேர் அவார்டு வாங்கியிருக்காங்க? உங்களுக்கான பதில், ஸோ உங்களுக்கான பதில் பார்த்தீங்கன்னா வந்து 4 பேர் வாங்கியிருக்காங்க ஆர்ட்ஸ்ன்ற ஃபீல்டு கீழே. அடுத்து பிஸ்னஸ்மேன் ராஜேஷ் சபாலட் ஓன் த ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் ஆஃப் விச் கண்ட்ரி, எந்த கண்ட்ரியோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டை வந்து ராஜேஷ் சாப்லோட்ன்றவர் வாங்கியிருக்காரு. இது ஒரு புது கேள். ராஜேஷ் சாப்லோட்ன்ற ஒரு பிஸ்னஸ் மேனு, இவர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து உகாண்டாவோட உயரிய விருதான சிவிலியன் அவார்டை வந்து இவர் வாங்கியிருக்காரு ராஜேஷ் சாப்லோட். கிளியர் எல்லாத்துக்குமே. ஸோ அடுத்து CCS approved Emirates Investment Limited acquisition of 9.93% stake in. இதே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். சரியா? 993ல போய் எந்த டயர் நிக்கியோ அப்போலோ டயர் தான் உங்களுக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி, which country has approved the sale of Harappan Block 2 missile and lightweight trapods, சரியா, for 155 million? உங்களுக்கான பதில் டமான்னு போடுங்க. தெரியுது யாருன்னு எல்லாத்துக்குமே, கரப்பான் பூச்சினாலே US அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். அடுத்து த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் அண்ட் சி டாட் அலாங் வித் டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் ஹாஸ் டெவலப்டு குவாரண்டைன் அலர்ட் சிஸ்டம், ஹூ இஸ் த பிரசன்ட் மினிஸ்டர் ஃபார் கம்யூனிகேஷன்? குவாரண்டைன் அலர்ட் சிஸ்டத்தை வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷனும் சி டாட்டும் சேர்ந்து வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆனால் கொஸ்டினை பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் கம்யூனிகேஷன் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பதில், உங்களுக்கான ஆன்சர் ரவிசங்கர் பிரசாத். அடுத்து சல்பியா போட்டு போய்கிட்டே இருங்க, டமால் டமால் அடுத்து போய்கிட்டே இருக்க போறோம். சரியா? ஸோ விச் ஸ்மார்ட் போன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஹாஸ் லான்ச்சு இன்டர்நெட்லெஸ் பேமெண்ட் ஆப்? மக்களே, இதை பத்தி நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதை யாருன்னு சொல்றேன். ஒரு கம்பெனின்னு சொல்றாங்க, இது ஒரு புது நியூஸ். புது நியூஸ் வரும்போது நான் லைட் லைட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இன்டர்நெட்டே இல்லாம நீங்க பேமெண்ட் பண்றதுக்காண்டி யூஎஸ்எஸ்டி மாதிரியே, சரியா, அந்த பிளாட்ஃபார்மை லைட்டா இங்க செலுத்தி யூஎஸ்எஸ்டி மாதிரியே, சரியா, நம்ம இன்டர்நெட்டே யூஸ் பண்ணாம பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மொபைல் ஃபோன் கம்பெனிக்காரங்க ஒரு ஆப் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஆப், எந்த மொபைல் கம்பெனி? உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து லாவா. சரியா? லாவா பே அப்படின்றத அந்த ஆப், அந்த பேமெண்ட் இதோட நேமு. சரியா? பேமெண்ட் ஆப்போட நேம் லாவா பே, லாவா கம்பெனி தான். சரியா? ஸோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு முன்னாடி அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணாட்டியும் விசில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன், டோன்ட் வரி மக்களே. அடுத்து எம் வி ராஜசேகரன் த ஃபார்மர் யூனியன் மினிஸ்டர் காங்கிரஸ் மேன் ரீசென்ட்லி பாஸ்ட் அவே, பிலாங்ஸ் டு விச் ஸ்டேட்? சரியா? பிலாங் டு விச் ஸ்டேட்? எம் வி ராஜசேகரன் எந்த கண்ட்ரியை, சாரி, எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவர்? உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து கர்நாடகாவை சேர்ந்தவர். அடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டர் வால்டர் டிசோசா, வாட்டர் நமக்கு எப்போ குடிக்கணும்னு தோணும், உங்களுக்கு ஒரு க்ளூ சொல்லி கொடுத்தேன். சரியா? அவர் எந்த ஸ்டேட், வால்டர் டிசோசா எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவர்? சரியா? உங்களுக்கான பதில் பார்த்தீங்கன்னா வந்து குஜராத்தை சேர்ந்த நபர். அடுத்து புல்லட் பிரகாஷ், புல்லட்ல யார் வருவா? உங்களுக்கு இதுக்கும் க்ளூ சொன்னேன். சரியா? யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர், அதையும் கொடுத்துட்டாங்க. எந்த ரீஜனல் லாங்குவேஜோட ஆக்டர் இவர் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு க்ளூ சொல்லியிருந்தேன், புல்லட் பிரகாஷ் வந்து எந்த ரீஜனல் ஆக்டர். ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து கர்நாடகா. சரியா? கன்னடா, கன்னடா ஆக்டர், கன்னடிகா கன்னடத்து காவலிகா அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? ஸோ கன்னடத்து ஆக்டர் இவர். ஸோ அடுத்து த ஃபர்ஸ்ட் எவர் வேர்ல்டு சகாஸ் டிசீஸ் டே வாஸ் அப்சர்வ்டு டாஷ் 2020. வேர்ல்டு சகாஸ் டிசீஸ் டே எப்போ? வேர்ல்டு சகாஸ் டிசீஸ் டே. ஸோ உங்களுக்கான பதில் பார்த்தீங்கன்னா மக்களை April 14. சரியா? டமால் டமால் அடுத்த குவஸ்டின் போயிடுவோம். அடுத்து வாட் இஸ் த எடிஷன் ஆஃப் சியாச்சின் டே? மக்களை இது பார்த்தீங்கன்னா சியாச்சின் டே அப்சர்வ் பண்ணப்படுகிறது இந்தியன் ஆர்மியில். அவங்களே தெரியும் சியாச்சின் போர் அந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற அவசியம் இல்லை. இந்த சியாச்சின் டே வந்து April 13 வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. இது எத்தனாவது எடிஷன் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கான பதில போதும், இது எத்தனாவது எடிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 36th edition. சரியா? சல்பியா எல்லாருமே தட்டி விட்டு போய்கிட்டே இருக்கீங்க, டமால் டமால் டமால். சரியா? வேற லெவலில் போறீங்க மக்களை, அப்படியே பார்க்கும் போதே ஒரு ஆனந்த கண்ணீர் மண்டல வருது. சரியா? வாட் இஸ் த தீம் ஃபார் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் புக்ஸ் டே? இன்டர்நேஷனல் சில்ட்ரன் புக் டே வந்து April 2 செலிப்ரேட் பண்ணப்படுகிறதா? அதோட தீம் என்ன? அதோட தீம் ஸோ உங்களுக்கான பதில் பார்த்தீங்கன்னா வந்து ஹங்கர் ஃபார் வேர்ட்ஸ், இதுதான் அதோட தீம். ஸோ அடுத்து நேம் த டிரான்ஸ்போர்ட் அக்ரிகேட்டர் ஆப் டெவலப்டு பை National Informatics Center which was launched by the Union Agricultural Minister Narendra Singh Tomar for farmers. சரியா? ஃபார்மர் காண்டி பண்ணியிருக்காங்க அந்த ஆப் நேம். நேத்து தான் பார்த்தோம், இதுக்கு ஒரு தீம் முத கொண்டு பார்த்தோம். சரியா? ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து கிஷான் ராத். ஓகே, ஸோ அடுத்து போயிடலாமா? அடுத்து நேம் த ஆர்கனைசேஷன் அலாங் வித் ஃபிட் இந்தியா
has organized first ever live fitness session for school students during lockdown. Fit India யாரோட சேர்ந்து இதை பண்ணாங்க? ஸோ உங்களுக்கான பதில் பார்த்தீங்கன்னா வந்து CBSE ஸ்கூலோட தான் சேர்ந்து பண்ணியிருக்காங்க, அந்த போர்டோட சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. அடுத்து, நேம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட் விச் இனிஷியேட்டட் பூல் டெஸ்டிங் ஃபார் COVID-19. பூல் டெஸ்டிங் ICMR அப்ரூவ் பண்ணாங்க பார்த்தீங்களா, பூல் டெஸ்டிங். யார் இதை பண்ணா, பூல் டெஸ்டிங்கான அப்ரூவலை யார் வாங்கியிருக்கா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டு, ஞாபகம் வச்சுங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட். ஸோ உங்களுக்கான பதில் பார்த்தீங்கன்னா மக்களே, யூபி, உத்தரப்பிரதேஷ். ஸோ வேற லெவலில் கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டு, சரியா? ஸோ நன்றி. நேம் த இந்தியன் மினிஸ்ட்ரி விச் ஹாஸ் அனௌன்ஸ் COVID-19 ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஒன்றும் இல்லை மக்களே, சரியா? கொரோனா வந்தவங்களுக்காண்டி ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, சரியா? சார்க் கண்ட்ரியோட ப்ரொஃபஷனல்ஸோட சேர்ந்து நம்ம ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் வந்து பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த மினிஸ்ட்ரி வந்து இதை அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை எந்த மினிஸ்ட்ரி அனௌன்ஸ் பண்ணாங்க? உங்களுக்கான பதில் பார்த்தீங்கன்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி, ஜிம் கார்பட் நேஷனல் பார்க்கு ஹாஸ் பிகம் த இந்தியா ஃபர்ஸ்ட் குவாரண்டைன் சென்டர் ஃபார் அனிமல்ஸ், சரியா? அனிமலை தனிமைப்படுத்தி வைக்கிறதுக்கான ஒரு இதை நேஷனல் பார்க்கில் கொண்டு வந்திருக்காங்க. எந்த ஊரில் இந்த ஜிம் கார்பட் நேஷனல் பார்க் இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கான ஆன்சரும் உங்களுக்கு தெரிஞ்சுவிடும். ஸோ உங்களுக்கான ஆன்சர் அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உத்தராகாண்டு, ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி, விச் இந்தியன் மினிஸ்ட்ரி ஹாஸ் லான்ச்ட் த வெபினார் சீரீஸ்? வெபினார் சீரீஸ் டேக்கோ அப்னா தேஸ். இது பார்த்தீங்கன்னா வந்து எந்த மினிஸ்ட்ரி வந்து இதை பண்ணாங்க அப்படின்றத உங்களுக்கு கேட்குறாங்க, சரியா? உங்களுக்கான பதில டமால் டமால் போட்டு போய்கிட்டே இருப்போம். ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து டூரிசம் மினிஸ்ட்ரி. லைட் லைட்டாக கணிக்கணும் மக்களே, நம்ம அந்த விஷயம் எதை பற்றினதுன்னு கணிங்க, அப்படின்னாலே உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஞாபகத்துக்கு வந்துடும், சரியா? இது டூர் பற்றின, ஹெரிட்டேஜ் சைட்டு பற்றினதுனா டூரிசம் தான் வருவாங்க. அடுத்து, ஃபைண்ட் த ஏர்லைன் கம்பெனி விச் லான்ச்சஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் கார்கோ ஆன்ஸ். சீட் ஃபிளைட்லேயே வந்து கார்கோ வச்சு எசன்சியல் எல்லாம் கொண்டு போன ஃபர்ஸ்ட் ஏர்லைன் கம்பெனி எது அப்படின்றத கேட்குறாங்க. இது ஒரு புது நியூஸ் தான். ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பதில், ஸோ உங்களுக்கான பதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யார் பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் ஜெட்டு. உங்களுக்கே பார்த்தீங்கன்னா வந்து டிவியில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, சரியா? இப்படி ஃப்ளைட்டு பறக்கமா ஸ்பைஸ் ஜெட்டு தான் கொண்டு கொண்டு வந்து போயிட்டு இருக்கு, ஓகே? அடுத்து, நேம் த இந்தியன் ஸ்டேட் விச் அப்ரூவ் த ஃப்ரீ ஃபுட் டு சிட்டிசன். முக்கியமந்திரி தீதி கிச்சன், தீதி கிச்சன் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, எந்த ஸ்டேட்டு? கிச்சனில் தீதி என்ன செய்வாங்க, ஹேண்டால் சாப்பாடு வைப்பாங்க. அப்போ ஆன்சர் ஜார் ஹேண்ட், ஓகே? ஸோ அடுத்த கேள்வி, வித் விச் பப்ளிக் செக்டார் பேங்க் த கவர்மெண்ட் டெலிகாம் ஆப்ரேட்டர் பிஎஸ்என்எல் ஹஸ் பார்ட்னர் டு லான்ச் பாரத் இன்ஸ்டாபே. அடிக்கடி ரீசன்ட் நியூஸ்ல சொன்னேன், பாரத் இன்ஸ்டாபே பிஎஸ்என்எல் யாரோடையா பண்றாங்க அப்படின்னு. யார்கிட்ட பண்றாங்க? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் உங்களோட ஆன்சர், அவங்களோட தான் பண்றாங்க, ஓகே? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அடுத்த கேள்வி, பார்க்லேஸ் ஹாஸ் ஃபோர்காஸ்டட் இந்தியா ஜிடிபி க்ரோத் அஸ் ஃபார் 2020 அஸ் 0%. 0% பார்க்லேஸ் பேங்க் இந்தியா ஜிடிபி க்ரோத்தை சொல்லியிருக்காங்க, சரியா? வாட் இஸ் த க்ரோத் ஃபார்காஸ்ட் ஃபார் ஐஎம்எஃப்? ஐஎம்எஃப் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? கொஸ்டினே அது இல்லை, ஐஎம்எஃப் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்றத சொல்லுங்க. ஸோ உங்களுக்கான பதில் பார்த்தீங்கன்னா வந்து 1.9% சொல்லியிருக்காங்க ஐஎம்எஃப் வந்து இந்தியா ஜிடிபி க்ரோத்தை. ஸோ அடுத்த கேள்வி, நேம் த டேர்ம் விச் இஸ் யூஸ்ட் பை த சென்ட்ரல் பேங்க் விச் ஃபண்ட்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த சென்ட்ரல் பேங்க் டு த ஸ்டேட் அண்ட் யூனியன் கவர்மெண்ட் விச் எம்பவர்ஸ் த பப்ளிக் வித் மணி டு பை திங்ஸ். இந்த 5 மணியை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த மணி அப்படின்றது தெரிஞ்சிடும். இந்த மணி தான், எந்த மணி? ஹெலிகாப்டர் மணி தான் உங்களுக்கான ஆன்சர் இந்த க்வெஸ்சன். ஹெலிகாப்டர் மணி தான் ஆன்சர், ஓகே? ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா வந்து பக்ரிசாமி, ஜே பக்ரிசாமி வந்து எம்டி ஆஃப் ஆந்திரா பேங்க் ஓஎஸ்ஜி, அதாவது ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காரு, சரியா? யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இதே மாதிரி அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிருத்ராய் ஜே மகபத்ரா சிஇஓ ஆஃப் சிண்டிகேட் பேங்க், இவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஓஎஸ்ஜியா எந்த பேங்குக்கு போடப்பட்டிருக்கிறார் அப்படின்றதான் என் கேள்வி. எந்த பேங்குக்கு போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பதில் பார்த்தீங்கன்னா வந்து கனரா பேங்க்கு தான் போடப்பட்டிருக்கிறார், ஓகே? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நேம் த இந்தியன் கிரிக்கெட்டர் ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் த பிராண்ட் அம்பாசிடர் போக் ஸ்டார். போக் ஸ்டார்ஸ்க்கு யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, சரியா? போக் ஸ்டார்ஸ்க்கு யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? உங்களுக்கான ஆன்சர் எம்எஸ் தோனி, சரியா? எம்எஸ் தோனி. ஸோ அடுத்த கேள்வி, ரைட்டர் அப்துல்லாஹாப் அயாசி ஒன் த 13th இன்டர்நேஷனல் பிரைஸ் ஃபார் அரபிக் ஃபிக்ஷன் 2020 ஃபார் இஸ் நாவல் த ஸ்பாட் ஆன் கோட். இவர் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர்? எல்லாத்தையுமே அவனே கொடுத்துட்டு எந்த கண்ட்ரியை மட்டும் சேர்ந்தவனு செல்ஃபி க்வெஸ்டினாக கேட்பாங்க, சரியா? இந்த மாதிரி எக்ஸாமில் இருக்காது, சரியா? வேற வேற ஆங்கிளில் யோசிக்கிறேன், வேற ஆங்கிளில் க்வெஸ்டின் வேணும் வேணும்னு சொல்லி இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கோங்க சும்மா, சரியா? நீங்கள் கேட்குறதுனால இந்த மாதிரி ஆங்கிளில் நான் கொண்டு வந்திருக்கேன்,
ஒரே வம்ச மக்களை யாருமே கோச்சிக்காதீங்க. ப்ரொடக்ஷனா ப்ரொடக்ஷனா ஒன்றும் இல்லை மக்களே, ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு, கமெண்ட் பார்க்க முடியல. ஸோ இதுக்கு உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து அல்ஜீரியா, சரியா அல்ஜீரியா. ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி, நேம் த கம்பெனி விச் ஹாஸ் ஓன் த எடிஷன் அவார்ட் 2024 இட்ஸ் கேம்பெயின் நேம்டு கிளப் எனர்ஜி ஸ்விட்ச் ஆஃப் டு ஸ்விட்ச் ஆன் ஹேஷ்டாக் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ எடிஷன் அவார்ட் எந்த இந்தியன் கம்பெனிக்கு வழங்கப்பட்டது சோசியல் இன்னோவேஷன் கீழே? ஸோ உங்களுக்கான பதில் பார்த்தீங்கன்னா வந்து டாடா பவர். ஓகே, ஸோ அடுத்த கேள்வி, நோவலிஸ் இங்க் ஆஃப் ஹிண்டால்கோ அக்வைர்டு யூஎஸ் அலிரிஸ் ஃபார் $2.8 billion, சரியா? ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரி பிலாங் டு விச் குரூப் ஆஃப் கம்பெனி? மொபைல் கூடு கமெண்ட் இல்லை, விச் குரூப் ஆஃப் கம்பெனி? ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரியை வந்து நீங்கள் வாங்கி யூஎஸ் அல்ஜீரியஸை வாங்கியிருக்காங்க. ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஜூஸ் கீஸ் கிடையாதா? ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஆதித்யா பில்லா குரூப்போட கம்பெனி தான் அந்த ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரி, அவங்களோட பிலாங்ஸ் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆதித்யா பில்லா குரூப். அடுத்த கேள்வி, ஸோ இது ஆதித்யா பில்லா குரூப். அடுத்து குல்ஃப் பெட்ரோச்சம், கல்ஃப் பெட்ரோச்சம் அப்படின்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்து கிராண்ட் பெட்ரோச்சமோட லூப்ரிகன்ட் அசட்டை வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு புது நியூஸ் தான், கரெக்டா சரியா? கிராண்ட் பெட்ரோச்சம் ஆஃப் விச் கண்ட்ரி, எந்த கண்ட்ரியோட கிராண்ட் பெட்ரோச்சம் வந்து அவங்க வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கான பதில் டமால் டமால், கல்ஃப் பெட்ரோகெம் இருக்காங்களே அவங்க பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரியோட கிராண்ட் பெட்ரோகெம் லூப்ரிகன்ட் அசட்டை வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க? ஸோ உங்களுக்கான பதில் பார்த்தீங்கன்னா நைஜீரியா, சரியா? நைஜீரியா வருது. அடுத்த கேள்வி, நேம் த ஆர்கனைசேஷன் விச் டெவலப்டு கோவிட் சாம்பிள் கலெக்ஷன் கியாஸ்க், கோவ்சாக். கோவ்சாக் அப்படின்றது யார் கண்டுபிடிச்சா? கோவ்சாக், கோவ்சாக்ன்றாலே உங்களுக்கு மைண்டில் டமால்னு பெல் அடிக்கணும். யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஆர்டிஓ, இவங்க தான் வந்து கோவ்சாக்கை வந்து கியாஸ்க் பெட்டியை கண்டுபிடிச்சாங்க. ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி, researchers of which institute has developed the cost effective disinfected chamber named Zerocov? Zerocov yaaru inga paathala kandupidichirvinga, Zerocov, Zerocov disinfectant chamber yaar nu paathina vandu NIT Karnataka. Okay, so aduth name the multilingual science communication initiative launched by government of India, adhu irukku peyar damal damal nu podunga. ஸோ உங்களுக்கான பதில், உங்களுக்கான பதில் ஆன்சர் கோவிட் கியான். அடுத்த கேள்வி, பார்மா மேஜர் சனாஃபி அண்ட் கிளாசோ ஸ்மித் கிளைன் இவங்க ரெண்டு பேர் ஜாயின் வச்சுருக்காங்க, சரியா? எந்த டிசீஸ்க்காண்டி வேக்சின் கிரியேட் பண்ணுறதுக்காண்டி? உங்களுக்கான பதிலை போடும். டோனி நோ, டோனி சம்பவங்களை பண்ணிடக்கூடாது, அமைதியாக இருக்கும். ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து COVID-19. ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி, நேம் த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இஸ் வாஸ் லான்ச்டு பை த ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் டு ஹெல்ப் வேரியஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டேட் டு ப்ரொக்யூர் சிமெண்ட், சரியா? ஆந்திர பிரதேஷ் வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, சரியா? வேரியஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் டு ப்ரொக்யூர் சிமெண்ட், சரியா? சிமெண்ட்டை வந்து ப்ரொக்யூர் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து ஒய்எஸ்ஆர் நிர்மன், சரியா? ஒய்எஸ்ஆர் நிர்மன் அப்படின்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்து ஆந்திரா வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க சிமெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு. கிளியரா இது ஒரு புது நியூஸ் தான் நம்ம கத்துக்கிட்டோம் இன்னைக்கு. ஸோ அடுத்து, விச் இந்தியன் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் லான்ச்சு அன்னபூர்ணா அண்ட் சப்ளை மித்ரா போர்ட்டல் ஃபார் சிட்டிசன், ஃபுட்டுக்காக அன்னபூர்ணா அண்ட் சப்ளை மித்ரா போர்ட்டல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க சிட்டிசன் காண்டி, யாரு? ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து உத்தரப்பிரதேஷ், உங்களுக்கான ஆன்சர் உத்தரப்பிரதேஷ், ஜூஸுகளுக்கு நன்றி, சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நேம் த எர்த் சைஸ் எக்ஸோ பிளானட் விச் வாஸ் ஃபவுண்ட் பை சயின்டிஸ்ட் ஆஃப் நாசா, சரியா? நாசா இப்போ எர்த் சைஸ்லேயே உள்ள ஒரு எக்ஸோ பிளானட்டை வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க, சரியா? அந்த பிளானட்டுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க, அந்த பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு புது நியூஸ் தான், சரியா? ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து கெப்லர் 1649C, கெப்லர் 1649C. ஓகே, ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி, ஜாஃபர் சர்ஃபாஸ் ரீசெண்டாக இறந்து போயிருக்காரு, சரியா? இவர் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டர் ஆஃப் விச் நேஷன்? உங்களுக்கான பதில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான். ஓகே, உங்களுக்கான பதில் பார்த்தீங்கன்னா வந்து பாகிஸ்தான். அடுத்து,
ECOWAS has predicted India's GDP growth, GDP growth may fall to 1.1% for financial year 21. Financial year 21 la vandu fall aagum 1.1% ku irukanga. The ECOWAS abindravanga vandu in the research wing of which Indian PSB nu kekkranga. Endha bank oda research makkale juice kotti utta padathula. So ungalkana answer pathina State Bank of India. Okay va. So ungalkana adutha kelvi, name the person who has been appointed as the ambassador of worldwide fund India's environment education program. So ungalkana badhil, so ungalkana badhil pathina vandu Vishwanathan Anand da vandu ambassador podapettirukkaru. Adutha, what is the name of stores for essential commodities which was set up by government under PPP model during lockdown? Or stores vandu set pannaangala ellam purchase pannikiradhukku lockdown irukanaala. So idukana answer, so ungalkana answer pathina vandu Suraksha Stores. Adutha, name the company which has launched an initiative named Pragati Women Entrepreneurship kaandi Pragati nu oru initiative vandu kondu vandathu yaaru appdin pathina ungalkana answer Facebook. Adutha, name the bank which has launched a safety grid campaign. Safety grid campaign manithi vidungal manaviye seriya seiyama kodita seriya. Name the bank which has launched a safety grid campaign. Endha bank nu pathina ungalku na answer HDFC bank seriya. HDFC bank. So ungalku na adutha kelvi, what is the amount will be provided to refinance NABARD, SIDBI and NHB? Ivanga moonu per refinance pannanu solli or amount kuduthanga, and amount evlo? So ungalkana answer pathina vandu 50,000 crore 50,000 crore pay. Okay, so adutha, as per the International Monetary Fund latest report, idu pathina pudhu news makkale, enna na IMF vandu latest ah report release pannirukanga. Indha country vandu romba positive growth la irukku, growth rate la irukku, 2020 positive growth rate la irukku nu solli IMF sollirukanga. Idu add pannirukanga recent news la. Seriya, endha country ah sollirukanga nu pathina namma China and India தான் வந்து இவங்க சொல்லிருக்காங்க பாசிட்டிவ் growth நல்லா இருக்குன்னு சொல்லி IMF சொல்லிருக்காங்க. இது ஒரு புது நியூஸ் லேர்ன் பண்ணிட்டோம். அடுத்து, தமாஸ் அஜான் has resigned from the post of president of IWF. Where is the headquarter of IWF? IWF ோட headquarter எங்க? IWF ோட headquarter எது? உங்களுக்கான பதில். சோ உங்களுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா புதாபெஸ்ட் ஹங்கேரி. அதுதான் வந்து headquarters. சோ அடுத்து, name the person who has been appointed as the MD and CEO of credit rating agency CARE Rating oda MD and CEO. CARE Rating oda MD and CEO va appoint pannapattavar yaaru? So ungalkana badhil pathina vandu Ajay Mahajan. Ajay Mahajan seriya. So ivar da vandu recent ah podapattirukkar Mahajan dhan CARE pannuvaan clue sonnen illa dhan. Find the Indian cricket player who has been appointed as the brand ambassador of Dubai based cricket coaching academy. Crickdom ku yaar podapattiruka? Crickingdom ku yaar podapattiruka? Crickingdom. So ungalkana badhil pathina vandu Rohit Sharma. Adut, Vineet Arora has been appointed as the MD and CEO. Ungalukke theriyum Chandramuhiyile Vineet nadichu seriyilla nu solittu enga poi appoint aanaru? So ungalkana answer pathina vandu Paytm General Insurance தான் அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. The Union Minister of Agriculture Narendra Singh Tomar has chaired National Conference 2020 on which crops? பாத்தீங்கன்னா 2020 National Conference ல நம்ம நரேந்திர சிங் தோமர் வந்து எந்த crop காண்டி ஆஜரானாரு, எதுக்காண்டி chair பண்ணாரு அப்படின்னு கேக்குறோம். சோ உங்களுக்கான பதில் பாத்தீங்கன்னா வந்து காரிஃப் crop சரியா, காரிஃப் crop காண்டி. சோ அடுத்த கேள்வி, யூனியன் பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் சரியா has attended second G20 finance minister and central bank governor conference. What is the 2020 presidency theme of G20? What is the 2020 presidency theme of G20? G20 யாரு ஹோஸ்ட் பண்றா நமக்கே தெரியும், சவுதி அரேபியா. சோ பாத்தீங்கனா அவங்க ஹோஸ்ட் பண்றாங்க, பட் 2020 அந்த தீம் presidency தீம் ஹோஸ்ட் பண்றது அந்த 2020 கான தீம் பாத்தீங்கனா வந்து realizing opportunities of 21st century for all சரியா. சோ இதுதான் அதோட தீம். சோ அடுத்து, நேம் த கம்பெனி லா சாரி நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் ரியாய பாத்தீங்களா, அவங்க பாத்தீங்கன்னா வந்து அக்வசியேஷனுக்கு வந்து அப்ரூவல் மாதிரி கொடுத்துருக்கு, கிளியர் பண்ணியிருக்காங்க அக்வசியேஷன். ஐஎல்என்எஃப்எஸ் வின்
பவர் சர்வீஸ் லிமிட்டடை வந்து ஓரிக் கார்பரேஷன் வாங்குறதுக்கு. ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் என்சிஎல்டி? என்சிஎல்டி ஓகே, என்சிஎல்டியோட சேர்மன் யார்? எல்ஏடின்னு இருக்கும், என்சிஎல்டி. என்சிஎல்டிங்கோ சரியா? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து பன்சி லால் பஹாத் தான் வந்து அதோட சேர்மன். ஸோ அடுத்த கேள்வி, நேம் த ஆப் விச் இஸ் ஃபாஸ்டஸ்ட் இன் த வேர்ல்ட் டு ரீச் 5 crore டவுன்லோட்ஸ் இன் ஜஸ்ட் 13 days. அதாவது இந்த 13 நாளில் இந்த ஆப் ஓப்பன் பண்ணி டமால்னு வந்து 5 crore டவுன்லோட்ஸ் ஆனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நல்ல புது நியூஸ் தான் மக்களை. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய சேது. ஆரோக்கிய சேது பற்றி நான் கரண்ட் அஃபேர்ஸில் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் மக்களை. உங்களோட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சரியா, ஜாக்சன் சாருக்காண்டி நீங்கள் இதை பண்ணியே ஆகணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பை பார்த்தோன்னே நான் வந்துச்சு, நிறையா பேர் வந்து வீடியோ கோர்ஸ் வாங்கியிருக்கீங்க சரியா, நிறையா பேர் நம்ம ஆப்பை யூஸ் பண்ணியிருக்கீங்க. தயவு செய்து அதுக்கான ரிவ்யூவை போய் பிளே ஸ்டோரில் இன்னைக்கு மட்டும் போடுங்க சரியா. உண்மையான ஒரு பேங்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால், உண்மையான ஒரு பேங்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் நீங்கள் இதை பண்ணி ஆகணும் சரியா. ஸோ ஒன்றுமே இல்லை மக்களை, உண்மையாக தான் சொல்ல சொல்கிறோம். தப்பாக போடுறீங்களோ கரெக்டாக போடுறீங்களோ எனக்கு தேவை வந்து அந்த ஃபீட்பேக் சரியா. அதை கொண்டு போய் நீங்கள் நம்ம இதில் கமெண்ட் பண்ணிடுங்க சரியா, பிளே ஸ்டோரில். ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஸ் இனாகிரேட்டட் PUSA decontamination and sanitization channel in Delhi recently சரியா, which developed the tunnel? அதாவது ஒரு டனல் மக்களே சரியா, நம்ம வைரஸை ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி ஒரு டனலை வந்து டெல்லியில் ரீசெண்டாக போட்டிருக்காங்க சரியா. இந்த டனலை டெவலப் பண்ணது யார்? இந்த டனல் டெவலப் பண்ணது யார்? ஸோ உங்களுக்கான பதில் பார்த்தீங்கன்னா வந்து ICAR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் தான் வந்து இந்த டனலை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி, Indian Council of Medical Research has found coronavirus in which animal species? Which animal species? So, உங்களுக்கான பதில் பார்த்தீங்கன்னா பேட். ஓகே, நேற்று பார்த்தோம்ல. ஸோ அடுத்து, த சயின்டிஸ்ட் ஆஃப் பிரிகாம் யூனிவர்சிட்டி, த ஹார்வர்ட் ஸ்மித் சோனியன் சென்டர் ஃபார் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் ஹவ் அப்சர்வ் த பிக்கெஸ்ட் சூப்பர் நோவா நேம்டு SN2016 APS. நேம் த ஜேர்னல் பப்ளிஷ் த ஃபைண்டிங். ஒரு சூப்பர் நோவா வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்களா சரியா, அந்த யூனிவர்சிட்டிஸ் மேலே போட்டிருக்காங்களே ஒரு சூப்பர் நோவாவை வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸை பப்ளிஷ் பண்ணவங்க யாருன்னு கேட்குறாங்க, அந்த சூப்பர் நோவா பேர் SN2016 APS சரியா. இது ஒரு புது நியூஸ் தான் மக்களே சரியா. எந்த ஒரு இது வந்து பப்ளிஷ் பண்ணாங்க, எந்த ஒரு ஜேர்னல் பப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து நேச்சர் அஸ்ட்ரானமி அப்படின்ற ஒரு ஜேர்னல் தான் வந்து இந்த ஃபைண்டிங்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க ஓகேயா. ஸோ அடுத்து, நேம் த ஃபஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி இன் இந்தியா விச் ஹாஸ் அனௌன்ஸ் அடிஷ்னல் பெனிஃபிட். இந்த அடிஷ்னல் பெனிஃபிட்னு பார்த்த உடனே நீங்கள் என்ன செஞ்சிடணும், டாடா காட்டிடணும் ஓகேவா. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா டாடா ஏஏ லைஃப் இன்சூரன்ஸ். உங்களுக்கே சொல்லியிருக்கேன் அடிஷ்னல் பெனிஃபிட்லானே டாடா காட்டிடணும் ஓகேயா. ஸோ இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். அடுத்து, வாட் இஸ் த கரண்ட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்? உங்களுக்கான பதில். ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து 3.75%. ஓகே, ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி, வாட் இஸ் த அஃபிஷியல் மஸ்காட் ஆஃப் 4th Asian பேராகேம்ஸ் 2022 விச் வாஸ் ரிலீஸ்டு ரீசென்ட்லி? ஏசியன் பேராகேம்ஸோட மஸ்காட் என்ன? ஸோ உங்களுக்கான ஆன்சர், ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஃபி. ஓகே, ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி, த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி ஹஸ் இனிஷியேட்டட் ஃபர்ஸ்ட் எவர் ஆன்லைன் ட்ரைனிங் ஆஃப் கோச்சஸ் டியூரிங் COVID-19 லாக்டவுன். Who is the present MOS? Minister of State for Youth Affairs and Sports. Minister of State is சொல்லணும் சரியா, Youth Affairs and Sports க்கு Minister of State பிரசண்டா யார் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கான பதில் பார்த்தீங்கன்னா வந்து கிரண் ரிஜிஜு. ஓகே, ஸோ அடுத்த கேள்வி, ரஞ்சித் சௌத்ரி ஹூ பாஸ்ட் அவே ரீசென்ட்லி, இவர் எந்த இதுன்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டர். ஓகே, அவர் ஒரு ஆக்டர். அடுத்து, வேர்ல்டு வாய்ஸ் டே எப்போ? அதுக்கான தீம் வேர்ல்டு வாய்ஸ் டே பார்த்தீங்கன்னா April 16 உண்டாடுறாயம்மா சரியா, அவங்க உண்டாடிக்கிட்டே இருக்கட்டும் ஓகேவா. ஸோ அதோட தீமை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அதோட தீம் பார்த்தீங்கன்னா என்ன, அதோட தீம்? ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் யுவர் வாய்ஸ் ஓகே. ஸோ கடைசி கேள்வியில் நம்ம நிற்கிறோம், என்னான்னு பார்த்தீங்கன்னா, PM மோடி ஹஸ் ஃபார்முலேட்டட் டாஸ்க் ஃபோர்ஸ் ஃபார் சயின்டிஃபிக் வேலிடேஷன் ஆஃப் ஆயுர்வேதா அண்ட் ட்ரெடிஷ்னல் மெடிசன் ஃபார் COVID-19 சரியா. ஒரு டாஸ்க் ஃபோர்ஸை வந்து ஆயுர்வேதிக் ட்ரெடிஷ்னல் மெடிசனை வந்து வேலிடேட் பண்ணுறதுக்கு வந்து PM மோடி வந்து அலோகேட் பண்ணியிருக்காரு சரியா.
இதுல அவங்க என்ன கேக்குறாங்கன்னா who is the present office minister minister of state அப்படினு கேக்குறாங்க minister of state அப்படினு கேக்குறாங்க உங்களுக்கான பதில் சோ உங்களுக்கான பதில் பாத்தீங்கன்னா வந்து ஸ்ரீபத் எஸ்ஓ நாயக் சோ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மக்களே நான் கூட சரி இன்னைக்கு மந்த நிலையில வாளங்கள் காட்சிகள் அளிக்குது சரி யாரும் வராம விட்டுருவீங்கன்னு நினைச்சேன் பரவாயில்ல எல்லாருமே வந்திருக்கீங்க கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சரி அவங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி திரும்பி ஒரே ஒரு ரெக்வஸ்ட் உங்களுக்காண்டி தான் சூப்பர் சீரிஸ் கண்டினியூ பண்றோம் சரியா சோ நீங்க தான் வந்து சப்போர்ட் பண்ணணும் சரியா இன்னைக்கு வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் வச்ச சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் ஒரு போட்டோ காமிச்சேன்ல சர்க்கம்ஃபரன்ஸ் 180 வச்சு சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் ஒன்று கொண்டு வரேன் அதை சல்பியா சால்வ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ஓகேயா எல்லாருமே வந்துருங்க பேபால் கேஷ்பேக் எல்லாருமே கேக்குறீங்க பேபால் கேஷ்பேக் நீங்க அந்த அக்கவுண்ட் கிரியேட் பண்ணீங்க பாத்தீங்களா பேபால் அக்கவுண்ட் அதுலயே வந்து விழுந்திருக்கும் சரியா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பேபால் கேஷ்பேக் அன்னைக்கு இல்ல அதுல இருந்து ஒரு ரெண்டு நாள்லயே உங்களுக்கு வந்திருக்கும் அந்த பேபாலோட அக்கவுண்ட்ல வந்து விழுந்திருக்கும் உங்க அக்கவுண்ட்ல வராது அந்த பேபால் வாலெட்ல வந்து விழுந்திருக்கும் சரியா சோ செஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு நம்ம கம்யூனிட்டியில வந்து ஒரு கேள்வி கேட்பேன் சரியா சோ இந்த செஷனுக்கான ரேட்டிங்ஸ் நீங்க கொடுத்துருங்க எப்பயும் போல புது இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்கோம்ல நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ முடிஞ்சதும் கம்யூனிட்டி போல இதுக்கான ரேட்டிங்ஸ் நீங்க கொடுக்கணும் சரியா எப்படி போச்சுன்னு சொல்லி ஓகேவா சரியா யாருமே வந்து ஜாம்பவான்லாம் இல்லை சரியா நேத்து வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு சார் உங்க கண்டென்ட் மேலேயே வந்து உங்களுக்கு என்ன நம்பிக்கை இல்லையா எதுக்கு ரேட்டிங்லாம் கேட்குறீங்க சப்போல் ஷேட் அப்படி இப்படின்றாது நான் என்ன சொல்லலாம் நமக்கும் அப்பன்கள் இருப்பாங்க சரியா சோ நான் என்ன சொல்லுன்னா நம்ம அவ்வளோ பெரிய ஆளுன்னு நினைச்சிடக்கூடாது என்னைக்குமே வந்து மண்டக்கணம் நமக்கு வந்துடவே கூடாது நான் பெரிய ஆளு நீங்களாம் சல்பி அப்படின்னு வந்துடவே கூடாது என்னைக்குனாலும் நான் தொடங்கி ஒரு வருஷம் ஆச்சு சேனல் தொடங்கி இன்னமும் உங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் மக்களை ஃபீட்பேக் கொடுங்க கமெண்டை போடுங்க அதை கொடுங்க இதை கொடுங்க இது எதுக்காகனா எனக்கு தெரியும் நமக்கும் மேல ஒருத்தங்க வருவாங்க எப்படினாலும் சேனல்லாம் இருப்பாங்க நம்ம வந்து மக்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துக்கிட்டு இருப்போமா அதுக்காக தான் அந்த ரேட்டிங்ஸ் கேட்கறது ஸோ மறக்காம வந்து ரேட்டிங்ஸை போட்டுட்டு பிளே ஸ்டோர்ல போய் நம்ம கிராக் வித் ஜாக் ஆப் கீழே கமெண்ட் வேலை போட்டுருங்க சரியா ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோல கடைசி வர இருந்ததுக்கு ஸோ உங்களிருந்து விடைபெறுவது பாத்தீங்கன்னா உங்கள் ஜாக்சன் டென் 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 ஹே ஹே ஹே